வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். வள்ளுவர் வாசகர் வட்டம் கற்றலின் கேட்டல் நன்று அப்படிங்கிற அடிப்படையில் டிஎன்பிசி குரூப் 7B குரூப் 8 இந்து சமய அறநிலையத்துறை எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் செயல் அலுவலர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு ஆன்லைன் கிளாஸ் காணொலி வகுப்பு தீபாவளி அன்று சரியாக 14/11/2020 அன்று துவக்கப்பட உள்ளது. இதுவரைக்கும் வீடியோ கிளாஸ், அதாவது வீடியோ கிளாஸ்னா நான் வீடியோ மெட்டீரியலாக அனுப்பிடுவேன், கிட்டத்தட்ட 50க்கும் மேற்பட்ட வீடியோ. நீங்கள் டிஎன்பிசி குரூப் 7B குரூப் 8 எடுத்துட்டீங்கன்னா ரெண்டையுமே வந்து ஒருங்கிணைத்து கோஆர்டினேட் பண்ணி அந்த 54 டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸ். அந்த 54 பாடத்திட்டங்களையும் ஒருங்கிணைத்து அதை வீடியோவாக போட்டிருப்பேன். கிட்டத்தட்ட 50க்கு மேற்பட்ட வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஃபர்ஸ்ட், ரெண்டாவது ஒரு ஸ்டடி மெட்டீரியல். இந்த 54 டாப்பிக்கையும் கவர் பண்ணி அந்த ஸ்டடி மெட்டீரியல் வந்து இருக்கும். மூணாவது, ஒவ்வொரு டாப்பிக்லையும் 30-30 கொஸ்டின், கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 60 மினிட் டெஸ்ட் வந்து இருக்கும் குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள், வைணவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப பெரிய டாபிக். அதில் ஆழ்வார்கள், வைணவ ஆச்சாரியார்கள், வைணவ நூல்கள், வைணவ தத்துவங்கள், இதில் ஒன்று ஒரு 30-30 கொஸ்டின் வந்து கேட்டிருப்பேன். இந்த சைவம்னு எடுத்தாலே கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கொஸ்டின் பக்கமாக வரும். 30-30 சைவம் ஒன்று சைவம் ரெண்டு ஃபுல்லாக டெப்த்தாக வந்து நான் வந்து எடுத்திருப்பேன். நீங்கள் ஒரு 200 கேள்விக்கு 180-190 கொஸ்டின் நீங்கள் வந்து அடிச்சிடலாம். நீங்கள் ஈவோ ஆகுதுன்னு முடிவு பண்ணிட்டா, என்னுடைய சிஸ்டத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா, நீங்கள் 200 out of 200 யூ வில் கெட் மினிமம் 180 கொஸ்டின்ஸ் அடிச்சாகலாம். அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தருவேன். அந்த சிலபஸ் ஓரியன்டேட், டாபிக் ஓரியன்டேட். அந்த ரெண்டு புத்தகம் உங்களுக்கு பத்தாது. இந்து மத இணைப்பு விளக்கமும் சைவம் மற்றும் வைணவம், அந்த ரெண்டு புத்தகம் மட்டும் படித்தா முழுமையாக வெற்றி பெற வந்து முடியாது. கிட்டத்தட்ட 10-12 புத்தகங்கள் வந்து படிக்கணும். அப்போ தான் வந்து நீங்கள் ஒரு 170-180 மார்க் அடித்தா மட்டும்தான் ஈஸியாக வந்து வேலை கிடைக்கும். அது எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி தந்துடுவேன். டெஸ்ட்டு, ஃபுல் டெஸ்ட் மட்டும் 25 ஃபுல் டெஸ்ட், 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். 25 மாடலில் வெரைட்டி வெரைட்டியாக உங்களுக்கு கொடுத்து பயிற்சி வந்து முக்கியம். படிப்பு என்பது முக்கியம் கிடையாது, போட்டித் தேர்வுக்கு பயிற்சி மட்டும்தான் முக்கியம். அதிகமாக டெஸ்ட்டு எழுதி 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 தள்ளணும், நீங்களே உங்களுடைய வெற்றியை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் 25 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட்டு 6 டெஸ்ட்டில் 170-180 எடுத்தால் உங்களுக்கே தெரிஞ்சிடும் நாம் வந்து ஈவோ ஆயிடலாம், வேலைக்கு போயிடலான்னு. அந்த மாதிரி வந்து ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச், ஒரு பர்சனலைஸ்டு கோச்சிங் நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம். புரியுதுங்களா? இது வரைக்கும் வீடியோ கிளாஸாக, வீடியோ மெட்டீரியலாக, டெஸ்ட்டு சீரியல்ஸ் தான் போய்கிட்டு இருந்தது. இப்போ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஆன்லைன் கிளாஸ். எப்படின்னா செவ்வாய், வியாழன், சனி, ஞாயிறு இந்த 4 நாட்களில் உங்களுக்கு நைட்டு 8 மணிக்கு மேலே உங்களுக்கு வந்து கிளாஸ், 8 to 9 இல்லைன்னா 10 மணிக்கு உங்களுக்கு ஈவினிங் டைமில். ஏன்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணக்கூடியவங்க இருக்காங்க. அதனால தான் நான் நைட் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கிளாஸில், ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. தீபாவளி அன்னைக்கு உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஃப்ரீ கிளாஸ் ஒரு நாள். என் கிளாஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு மாடல் வீடியோ உங்களுக்கு அனுப்பிடுறேன், புரியுதுங்களா? மாடல் கொஸ்டின்ஸ் வந்து அனுப்பிடுறேன். அந்த வீடியோ பேஸ் பண்ணி அந்த கொஸ்டினை வச்சு நான் வந்து நடத்துவேன். இன்ட்ரெஸ்ட் உள்ள ஸ்டூடெண்ட்டு நாளையிலேருந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மாடல் வீடியோ அனுப்பிவிடுறேன், மாடல் கொஸ்டின் அனுப்பிவிடுறேன். கரெக்டாக தீபாவளி அன்னைக்கு 14ஆம் தேதி உங்களுக்கு நான் டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் வந்து ஈவினிங் டைமாக தான் இருக்கும். ஒரு மதியானம் 3 மணி 4 மணிக்கு மேலே தான் இருக்கும். ஒரு 1 hour வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாடல் கிளாஸ் அன்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். பிடிச்சிருந்ததுன்னா ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் அதிகம் கிடையாது. ஜஸ்ட் வந்து 3000 ரூபீஸ் தான் வந்து ஃபீஸ்.
இதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். இஓ எக்ஸாம்க்கு நீங்கள் படித்து வேலைக்கு போகணும்னா யூ வில் பே ஒன்லி 3000 ருபீஸ் ஃபார் யுவர் சார்ஜ். 3000 மட்டும்தான் போல்டாக எழுதி போட்டிருக்கேன், வேற ஒன்றும் அதிகம் கிடையாது. இடையில எந்த ஃபீஸும் கிடையாது, ஒன் டைம் ஃபீஸ் தான் உங்களுக்கு. ஃபுல் டைம் எக்ஸாம் முடிகிற வரைக்கும் நீங்கள் படிக்கலாம். இந்த வருஷம் கிளியர் ஆகலைனா கூட அடுத்த வருஷம் ரெகுலராக படிக்கலாம். ஒன் டைம் தான் ஃபீஸு, வேலைக்கு போத வரைக்கும் வந்து படிக்கலாம். புரியுதுங்களா? இந்த வீடியோ மெட்டீரியலும் டெஸ்ட்டும் உங்களுக்கு ரெகுலராக வந்துட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வரும். இதை தீபாவளி அன்னைக்கு நல்ல நாள், 14ஆம் தேதி அமாவாசை அன்னைக்கு மிக சிறந்த நாள். அப்படின்னால நம்ம கடவுள் வாழ்த்தோடு அந்த வகுப்பை வந்து நாம் வந்து ஆரம்பிக்கலாம். யார் யாருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டு எல்லாமே வாங்க. புரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய மெட்டீரியல் பாருங்க. நான் ஸ்டூடெண்ட் கிட்ட பேசினது, அவங்களுக்கு டெஸ்ட் வச்சது, இது இல்லாமல் தமிழ் மீடியம்தான் ஒரு வாட்ஸ்அப் குரூப், அதில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க. எப்பயுமே ஈஓக்கு அந்த அளவுக்கு படிக்க மாட்டாங்க. இன்னொன்று, இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆபீசர் போஸ்ட். புரியுதுங்களா? நீங்கள் கிரேடு 7B-லையோ, சாரி குரூப் 7B குரூப் 8-ல போனாலும் யூ வில் கெட் ஆபீசர் கிரேடு வித்தின் 10 or 15 இயர்ஸ். நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு உள்ள நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸர் ஆகிடலாம். அதாவது எப்படின்னா, ஈவோவில் கிரேடு 3-ல நீங்கள் சப்போஸ் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்து கிரேடு 1 ஒரு தாசில்தார் கிரேடு, அடுத்தது வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர்லாம் ஒரு டெப்டி கலெக்டர், அடுத்தது வந்து டெப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், ஈவோவாக இருந்தால் ஈஸியாக இதெல்லாம் வரலாம். புரியுதுங்களா? ஆன்மீக பணியை வந்து நீங்கள் வந்து செய்யலாம். ஆன்மீகத்தில் பற்றும் விருப்பமும் உள்ளவை. மேக்ஸிமம் வேலை கிடைக்காம பிஇ ஸ்டூடெண்ட்டு, எம்எஸ்சி ஸ்டூடெண்ட்டு இவங்க எல்லாமே என்கிட்ட படிக்கிறாங்க. எம்பிஏ ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் பிஇ எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, எம்எஸ்சி எல்லாம் கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த 50 நாள் டாப்பிக்கை ஃபுல் ஊதி தள்ளிட்டு போயிடுவீங்க. புரியுதுங்களா? உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருவேன். அத்வைதம், துவைதம், விசிஷ்டாத்வைதம் இதெல்லாம் புதுகினாலும் உங்களுக்கு புதிய வச்சுடுவேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமான பாடமாக இருந்தாலும் மேக்ஸிமம் வந்து இஓஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ஏகப்பட்ட பேர் இஓவை ஜாயின் பண்ணியிருக்காங்க. வேணா கூட நீங்கள் கோயிலில் போய் விசாரிச்சு கூட பாருங்கள், அவங்க போர்டிலே இருக்கும் எம்எஸ்சி பிஎல் பிஇ. மேக்ஸிமம் பிஎல்ல யாருமே பெருக்கிறதில்லை, மேக்ஸிமம் போஸ்ட் கிராஜுவேட் தான். அதுவும் எம்எஸ்சி பிஇ ஸ்டூடெண்ட் வந்து அதிகமாக இஓக்கள் வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக ஆகியிருக்காங்க. உங்களுக்கு படிக்கிறது வந்து ஈஸி. நீங்கள் சேட்டருக்கு படிக்கணும்னா கூட நீங்கள் இன்டர்வியூ போஸ்ட் எடுத்துட்டு மெயினுக்கு படிக்கணும். இதில் வந்து ஒரே டெஸ்ட் தான். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்வியூ தான். அதனால் இன்டர்வியூக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு நான் சொல்லி தந்துடுவேன். நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் எதனாச்சும் கேட்கணும், ஃபர்தர் டீட்டெயில்ஸ்னா 9025420905 இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். இது சர்வீஸ் நம்பர் 6381780347. பேமெண்ட் பண்ணணும்னா 9894120. இந்த 3 நம்பர் எல்லாமே வாட்ஸ்அப் நம்பர் தான். ஏன் வீடியோவில் நான் பார்த்துருக்கிறேன், நான் ஆன்லைன் கிளாஸில் சேர்ந்தேன்னா பேமெண்ட் வந்து 3000 ரூபீஸ். கூகுள் பே நம்பர் வந்து இந்த நம்பர். இந்த நம்பருக்கு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து பே பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா வீடியோ எல்லா டெஸ்ட் கொஸ்டின்ஸும் அனுப்பி விட்டுருவோம். ஆன்லைனில் வந்து உங்களுக்கு கரெக்டாக தீபாவளியிலேருந்து வந்து உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட்டு. இப்போ நாம் வைணவத்தை பற்றி பார்க்கலாம். TNPSC Group 7B 8 வைணவம். ஃபர்ஸ்ட் வைணவம்னா என்ன? இந்த சமயத்தில் ரெண்டு முக்கியமான இரண்டு பிரிவுகள் இருக்குங்க. ஒன்று சைவம், இன்னொன்று வைணவம். எப்படி அரசியலில் எம்ஜிஆர் கருணாநிதி, சினிமாவில் எம்ஜிஆர் சிவாஜி, ரஜினி கமல் அப்படிங்கிற மாதிரி கடவுள்லேயும் வந்து இந்து சமயத்திலையும் ரெண்டு. எப்பயுமே வந்து ஒன்று மட்டும் இருக்காது. தத்துவம் இருந்துன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும். உலகத்தில் பொருளினுடைய தன்மையே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தான், ஒன்று நல்லது இன்னொன்று கெட்டது.
நல்லதுன்னா கண்டிப்பா கெட்டது இருக்கும். நல்லது மட்டுமே கடைசி வரைக்கும் இருக்காது. கெட்டது இருந்தாலும் நல்லதுக்கு மரியாதை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எங்க எங்க கெட்டது இருக்குதோ அங்கதான் நல்லதுக்கு மரியாதை. முழுசா நல்லதாவே இருந்தா உலகம் வந்து ஏற்காது. எல்லாத்துக்கிட்டையுமே பறந்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே நிம்மதியா இருக்க முடியாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து தத்துவம். எல்லாத்துக்கிட்டையுமே பணம் இருக்கு, எல்லாமே நிம்மதியா இருக்க முடியுமா? முடியாது. நீங்க நினைக்கலாம், சார் எல்லாத்துக்கிட்டையும் தான் காசு இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் பேங்க் பேலன்ஸ் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் கார் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் பங்களா இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் நகை இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் மூட்டை மூட்டை அரிசி இருக்கு, மட்டன் இருக்கு, சிக்கன் இருக்கு, எல்லாமே இருக்கு. எப்படி இருக்க முடியும்? உங்க வீட்டுக்கு வேலை செய்ய யார் வருவாங்க? யார் வந்து சாக்கடைய தூய்மை பண்ணுவாங்க? எல்லாத்துக்கிட்டையும் பணம் தான் வந்துருவாங்களா? எல்லாம் பணத்தை வச்சுட்டு வீட்டுல தான் இருக்கு. வீட்டுல ஃபேன் ரிப்பேர் பண்ணா ஒருத்த வரமாட்டாங்க. ஓ, எனக்கு காசு இருக்குதியா? நீ வேணா எங்க வீட்டுல வந்து ஃபேன ரிப்பேர் பண்ணு. புரியுதுங்களா? பல்லன்னு இருந்தா மேடு இருக்கும், மேடு இருந்தா பல்ல இருக்கும். இதுதான் வாழ்க்கை சக்கரம். அதாவது எம்எல்ஏ அதாவது சினிமாவில் சொல்லுவாரு, டே வீட்டுலாம் காசு இருக்க கூடாது, காசு இருக்க வேண்டியவற்ற தான் இருக்கும். அது வந்து அவர் மரியாதை கிடையாது, அது காமெடியா பேசுவார். ஆனாலும் அது உண்மையான தத்துவம். பணம் எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு, அதை தான் சொல்றேன். மேல போகும், கீழே வரும், கீழே போகும், மேல போகும். இது வந்து ஒரு சர்க்கிள், இது வந்து வட்டம். இதுதான், இதனாலதான் வந்து கடவுள் அப்படிங்கிற எண்ணம் மனிதனுக்கு தோன்றுறது. அதெல்லாம் சொல்லுவான், கடவுள் மனிதனுக்கு எல்லாம் கொடுத்தான், அழகை கொடுத்தான், அன்பை கொடுத்தான், இயற்கையை கொடுத்தான், வளத்தை கொடுத்தான், பணத்தை கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். ஆனா நிம்மதியும் எவனாச்சிருக்கானா? தலைவன் முதல் தொண்டன் வர, குழந்தை முதல் பெரியவர்கள் வர, பணக்காரன் முதல் பிச்சைக்காரன் வர, நிம்மதி இருக்கா? இல்ல. அதனாலதான் கடவுள் சொன்னான், டே நான் எல்லாத்துக்கும் மனுஷனுக்கு கொடுத்தேன், ஆனா மனுஷனுக்கு நிம்மதியை கொடுக்கல. நிம்மதியை கொடுத்தா அவன் என்ன தேடி வர மாட்டான். பணக்காரனும் என்ன தேடி வரான், ஏழையும் என்ன தேடி வரான். என்ன தேடி வராதவன் யாருமே கிடையாது. ஏன்னா அவன்கிட்ட நிம்மதி இல்லை. என்ன பார்த்தா நிம்மதி வரும்னு வரும். அதனாலதான் அந்த நிம்மதியை அவனுக்கு கொடுக்கல. எல்லாத்தையுமே கொடுத்தேன், நிம்மதியை கொடுக்கல. இது வந்து ஒரு ஆங்கிலத்துல அழகாக சொல்லப்பட்ட கவிதையினுடைய தமிழாக்கத்தை நான் வந்து சொல்றேன். அதனால எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்து மதத்துல இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவுகள்ல சைவமும் வைணவமும் உண்டு. தென்னாருடைய சிவனே போற்றி அப்படின்னு வந்து சிவனை நாம சொல்றோம். நாட்டில் உண்டு ஆயுதம் ராஜராஜதான், இந்த ராஜனுக்கு ராஜன், இந்த ரங்கராஜன் தான் வாடி சொல்லுவாரு. அழகான பாட்டு தோற்காதும் பாரு. அட்சரம் வாங்க, எட்டு அட்சரம், ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு வந்து சொல்லுவார். உயர்வத உயர் நலம் உடையவன் எவன் அவன் மயர்வது மதிநிலம் அதிநிலம் எவனவன் துயரது சுடுதடி சுழுது எழு என் மரணே அப்படின்னு நம்மாழ்வார் வந்து பாடுவார். உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலை எல்லாம் கண்ணன் அப்படின்னு வந்து சொல்லுவார். இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் வைணவத்தில் இருக்கு. வைணவம்னா என்ன? எல்லாம் சைவம்னா பட்டையை போட்டுக்கிறது, வைணவம்னா நாமத்தை போட்டுக்கிறது. இது ரெண்டா தான் நினைக்கிறாங்க. ஆனா சைவம் என்பது வேறு, வைணவம் என்பது வேறு. வைணவத்துல மோட்சம் உண்டா? உண்டு. சைவத்துல எப்படி மோட்சம், வைணவத்துல எப்படி மோட்சம் அப்படிங்கிறது வித்தியாசப்படும். சைவத்தினுடைய கொள்கைக்கும் வைணவத்தினுடைய கொள்கைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கு. சைவத்துல முழு முதல் கடவுளான சிவனுக்கு மட்டுமல்ல, உப கடவுளான முருகனுக்கு, விநாயகனுக்கு, அம்மனுக்கு, அம்பாளுக்கு, ஏன் கால பைரவருக்கு, சனீஸ்வர பகவானுக்கு, கோயில்களுக்கு எல்லாம் தனித்தனி பிரசித்தி பெற்ற கோயில் உண்டு. இன்னும் சொல்ல போனா சைவத்தினுடைய முழுமையான தொன்மையான முழுமுதற் கடவுளான சிவனை விட அவனுடைய மகன் முருகன் பழனியில அதிகமா சம்பாதிக்கிறார். முருகனுடைய சிவனுடைய மனைவி மதுரையில வந்து மீனாட்சி, காஞ்சியில காமாட்சி, காசியில விசாலாட்சி, ரொம்ப பவர்ஃபுல் ஆட்சி. தமிழகத்துல பணக்கார கோயில்னு எதுன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து பழனிதான்.
திருப்பதி விடுங்க தமிழ்நாடு கிடையாது, அதுல வந்து முருகன் தான் அறுபடை வீடு அவருக்கு இருக்கு. சிவாலயங்கள் ஏகப்பட்டது தமிழகத்துல இருந்தாலும் அந்த அறுபடை வீடுகள்ல இருக்கக்கூடிய கும்பல் வந்து சிவாலயங்கள்ல வந்து கிடையாது. ஏன்னா சிவன் வந்து இன்பத்தை விட துன்பத்தை கொடுத்து தான் இன்பத்தை தருவார், சோதனையை கொடுத்து தான் சாதனையை நிகழ்த்துவார் அப்படின்னு சிவனை வந்து வழிபடாதவர்கள் வந்து தமிழகத்துல வந்து அதிகம். மாணிக்க வாசகர் சொல்லுவாரு, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அப்படின்னு சொன்னாலும் சிவனை வழிபட்டால் சோதனை கிடைக்கும், வேதனை கிடைக்கும், இதற்கு பின்புதான் சாதனை கிடைக்கும், எதற்கு அப்படிங்கிறாங்க. ஆனால் எம்பெருமான் திருமாலை வழிபட்டால் அனைத்தும் கிடைக்கும். நீங்க வைணவ கோயில்ல கூட பாருங்க, பிரசாதம் என்ன கொடுப்பாங்க, லட்டு கொடுப்பாங்க, பூந்தி கொடுப்பாங்க, பொங்கல் கொடுப்பாங்க, இப்படி ஏகப்பட்டது இனிப்பான சமாச்சாரங்கள்லாம் கொடுப்பாங்க. இங்க சுண்டல் கொடுப்பாங்க, தைசோர் கொடுப்பாங்க, அதுல கூட வித்தியாசம் படுது. இன்னொன்று வைணவத்தில் இருக்கக்கூடிய கோயில்கள்லாம் ரொம்ப பார்க்க நேர்த்தியாகவும் அழகாகவும் இருக்கும். இங்கே வில்வம் என்றால் அந்த துளசி மாலை, இங்கே நாமம் என்றால் அங்கே பட்டை. இப்படி அடிப்படை வந்து வித்தியாசம், ஆனால் தத்துவத்தில் முக்கியமான வித்தியாசம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். சைவத்தில் கடவுள் மனிதனாகலாம், சாரி மனிதன் கடவுளாகலாம், ஆனால் வைணவத்தில் மனிதன் ஒருபோதும் கடவுளாக முடியாது. பரமபதத்துக்கு செல்லலாம், ஆனால் பரநாராயணனோடு ஐக்கியமாக முடியாது. வைகுண்டம் செல்லலாம், ஐக்கியமாக முடியாது. கடவுள் வேற, உலகம் வேற, மனிதன் வேற. இது மத்வாச்சாரியாருடைய வைணவம், ராமானுஜருடைய வைணவம் இருக்கு, பிரபுபாதாருடைய வைணவம் இருக்கு. இப்படி வைணவம் வந்து பல பிரிவுகள் இருந்தாலும் ஆனா வைணவத்தினுடைய பரபக்தி என்ன சொல்லுதுன்னா, எம்பெருமானை சேவிக்கலாம், பார்க்கலாம், கூட நிற்கலாம். குலசேகர ஆழ்வார் கூட சொல்லுவார், பாம்பாக பிறக்கிறேன், பள்ளியாக பிறக்கிறேன், மீனாக பிறக்கிறேன், பூச்சியாக பிறக்கிறேன், ஆனா நான் ஸ்ரீரங்கத்துல தான் நான் இருப்பேன். அந்த கோயில் அப்படியே பள்ளியா ஊந்து வருவேன், பாம்பா அப்படியே போவேன், பூச்சியா இருப்பேன், பறவையா இருப்பேன் அப்படின்னு குலசேகரர் ஸ்ரீரங்கத்துல சொல்லுவார். ஆனா நான் நாராயணோடு ஐக்கியமாவேன் அப்படின்னு சொல்லல. காரணம் வந்து அதுதான், வைணவம் கடவுளையும் மனிதனையும் பிரித்து பார்க்கிறது. கடவுளுக்கு நிகராக மனிதனை வைணவம் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் சைவம் கடவுள் மீது மனிதன் மீது கிடையாது. அதுதான் சொல்லுவார் அந்த அத்வைதாதி வேதாந்தி சங்கரர், அகம் பிரம்மாஸ்மி அப்படிம்பார், பிரம்மமே தெய்வம், நான் கடவுள், மனிதன் கடவுளாலாம் தத்துவம் அசி அப்படின்னு அவனுடைய கோட்பாடு. புரியுதுங்களா? வைணவத்தில் மோட்சம் உண்டு, ஆனால் பரமபதத்தில் எம்பெருமான் நாராயணனோட ஐக்கியமாக முடியாது. ஏன்? மகாலட்சுமி ஐக்கியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்வாங்க. அதே மாதிரி வைணவத்தில் வந்து எம்பெருமான் நாராயணனுக்கு மட்டும்தான் தனிக்கோவில், துணைக்கடவுளுக்கு பிரம்மாண்டமான கோயில் கிடையாது. நீங்க தமிழகத்தில் வேணும், இந்தியாவில் எங்க வேணாலும் பாருங்க, ஒரு கருடாழ்வாருக்கு பிரசித்தி பெற்ற கோவில் கிடையாது, ஆஞ்சநேயருக்கு பிரசித்தி பெற்ற கோயில் கிடையாது, மகாலட்சுமிக்கு எங்கேயுமே கோயில் கிடையாது. உடனே நீங்க நினைச்சுக்குவீங்க, நாமக்கல்ல வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப பெருசா இருக்க தனி கோயில் தானே. தப்பு, அந்த பஸ் அந்த ரோடு பிரிச்சிடுது. இப்ப நமக்கு பஸ் போட்டதுனால நல்லா கேளுங்க, இந்த சைடு வந்து நாமக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில் இருக்கும், இந்த பக்கம் அந்த பெருமாளை நோக்கி ஆஞ்சநேயர் வழிபடுவாரு, அந்த பெருமாளுக்கு வந்து ஆஞ்சநேயர் வலது சொல்ற மாதிரி தான் அந்த கோயில் இருக்கும். நாளடைவில் நடுவில் பஸ் போட்டதுனால இந்த பக்கம் ஒரு கோயில், இந்த பக்கம் ஒரு கோயில் ஆயிடுச்சு. நீங்க எந்த ஊர்ல வேணாலும் பெருமாள் கோயில்ல பாருங்க, பெருமாளுக்கு முன்னாடி கருடாழ்வார் இருப்பாரு, அந்த கருடாழ்வாருக்கு பின்னாடி ஆஞ்சநேயர் பெருமாளை பார்த்துட்டு சாமி கும்பிடுற மாதிரியே இருப்பாரு. எல்லா இடத்துலையும் அப்படிதான். நாமக்கல்ல நீங்க தனியா இருக்கிற மாதிரி ஆஞ்சநேயர் கோயில் தனி, நரசிம்மர் கோயில் தனிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனா அது பொய், அது மாயை, ரெண்டுமே ஒண்ணுதான். நாளடைவில் அந்த இடத்துல ரோடு போட்டாங்க, அதுல பஸ் போனது, இது ஒரு கோயில் அது ஒரு கோயில் தான். உடனே நீங்க வந்து திருப்பதியில வந்து அலமேலு மங்கபுரத்தை சொல்லுவீங்க, இது தனி கோயில் அது தனி கோயில் கிடையாது, மேலா ஊர் இருக்காது, இந்த அம்மா கீழே இருக்குது, அதுதான் உண்மை.
இதுதான் வைணவம் சொல்லக்கூடியது. வைணவத்துல ஏகப்பட்டது இருக்கு. வீர வைணவம் இருக்குது, ரெண்டு பிரிவுகள் இருக்கு. வடகலை இருக்குது, தென்கலை இருக்கு. வடகலைனா என்ன? வேதத்துக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தென்கலை வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. தென்கலையில் இருக்கக்கூடிய மரபினர் எல்லாமே ஸ்ரீமன் நாராயணன் கோயில்ல இவங்களுடைய பாசகம் தான் பாடுவாங்க. திவ்ய பிரபந்தங்களை தேனினும் இனிய தமிழால அழகாக வந்து ஓதுவாங்க. கேட்கறதுக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும். ஆண்டாளனுடைய திருப்பாவை முப்பதையும் மார்கழி திருநாள்ல, மார்கழி மாசம் விடிய காலையில 4:30 ஆறு மணி வரைக்கும் திருவோதம் பண்ணோடு இசைத்து வந்து பாடுவார்கள். அவ்வளவு கேட்பதற்கு அருமையாக இருக்கும். திருப்பாவை வந்து 30 பாட்டையும் நீங்க தினத்தந்தி பேப்பர்ல கூட பாருங்க, திருப்பாவை 30 பாட்டையும் எழுதுவாங்க. நான் பார்த்துருக்கேன். நீங்க கூட வந்து இப்ப என்ன கார்த்திகை மாசம் தொடங்கும் போது மார்கழியில 30 நாள் வெயிட் பண்ணி பாருங்க, ஒவ்வொரு பாட்டா பாடுவாங்க. இப்படி ஏகப்பட்ட பாடல்கள் சொல்லலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள் பக்தி இலக்கியம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா வைணவத்தினுடைய பிரசித்தி பெற்றது வந்து ஆழ்வார்களுடையதுதான். ஆழ்வார்கள் வந்து 12 பேரு. அதுல முதல் ஆழ்வார்கள் என்று அழைக்கப்படுவர்கள் 3 பேர். பொய்கை ஆழ்வார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், குலசேகர ஆழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், பேயாழ்வார், அப்புறம் திருப்பாடாழ்வார், திருமங்கை ஆழ்வார். மொத்தம் 12 பேர். இந்த 12 பேரும் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் த பீப்புள். அந்த 3 பேரும் மலையிலிருந்து தோன்றினவர். குலசேகர ஆழ்வார் வந்து மன்னன். திருமங்கை ஆழ்வார் வந்து ஒரு திரு கள்ள மதபில தோன்றியவர். திருப்பாடாழ்வார் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவர். ஆண்டாள் ஒரே ஒரு பெண், புரியுதுங்களா? இந்த ஆண்டாள கூட கற்பனை பாத்திரம் அப்படின்னு வந்து ராஜாஜி வந்து சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம வைணவத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை நான் அப்படியே வந்து சொல்றேன். ஏன்னா மேக்சிமம் டிஎன்பிசி பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்றேன், கேட்டுக்குங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரமாணம் அப்படின்னா என்ன? வைணவத்தில் பிரமாணம் அப்படின்னு சொல்றது என்ன? பிரமாணம்னா ஆங்கிலத்தில் அஃபிடவிட்னு பேரு. அதாவது உள்ளதை உள்ளபடி சொல்வதுதான் பிரமாணம்னு பேரு. அது வந்து 3 வகைப்படும். பிரத்யட்சம், எல்லாம் வடமொழியா இருக்கும், கொஞ்சம் குழப்பம். அனுமானம், சப்தம். இந்த பிரத்யட்சம்னா என்ன? இந்த 5 புலன்கள்ல அறியக்கூடியது. சுவை, ஊது, ஓசை, ஒளி, சுவை, நாற்றம், இந்த 5 புலன்கள்ல அறியக்கூடியதுதான் பிரத்யட்சம். கண்ணால பார்க்கறது, காதால கேட்கறது, நாக்கால ருசிக்கிறது, மெய்யால உணர்வது. இப்படி 5 புலன்கள் செய்யக்கூடிய வேலையின் மூலம் கண்டுபிடிக்கக்கூடிய உண்மைதான் பிரத்யட்சம். இதை வந்து பிரம்மாணமாக வைணவம் ஏற்றுக்கொள்ளுது. இன்னொன்னு அனுமானம், உண்டா இல்லையா? காத்தா யாராச்சும் பார்த்துருக்கீங்களா? அப்ப காத்து இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல, காத்த யாருமே பார்த்தது இல்ல, புரியுதுங்களா? தண்ணிக்கு வடிவம் இருக்குமா? இல்ல. ஆனா தண்ணி வந்து அந்த வடிவத்தை எப்படி கண்டுபிடிக்கலாம்? குடத்துல இருக்கும் மாதிரி அந்த குடத்து மாதிரியே இருக்கு. பானையில இருக்கும் போது அந்த பானை எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருக்கு. சொம்புல இருக்கிற போது அது மாதிரி இருக்கு. டம்ளர் இருக்கிற மாதிரி அதே மாதிரி தண்ணி இருக்கு. காத்து எல்லா இடத்துலயுமே இருக்கு. காத்து இல்லாத இடமே இல்லை. ஆனா காத்தை நம்மளால பார்க்க முடியுதா? இல்ல. உணர முடியும். நெருப்பு இல்லாம புகை இருக்கா? இல்ல. எந்த இடத்துல நெருப்பு இருக்கோ அங்கதான் புகையும். அது மாதிரி கடவுள் வந்து இருக்காது அப்படின்னு நம்பணும். கடவுளை யாருமே பார்த்தது இல்லை. கடவுள் எப்படி இருக்காருன்னு கண்டவர் விண்டதில்லை, விண்டவர் கண்டதில்லை அப்படின்னு ஒரு பாட்டே இருக்கு. பார்த்தவன் சொன்னதில்லை. கடவுளை யார் பார்த்தாங்க? யாருக்குமே தெரியாது. விவேகானந்தர் பார்த்தாருன்னு சொல்றாங்க, அப்பர் பார்த்தாருன்னு சொல்றாரு, மாணிக்க வாசகர் சொல்றாரு, கண்ணால் கண்டேன் யானும் காண, கண்ணால் கண்டேன் யானும் காண்ட, நான் பார்த்த நீ பாரு அப்படின்னு மாணிக்க வாசகர் சொல்றாரு. ஒருவன் என்னும் ஒருவன் காண்ட, அதே மாணிக்க வாசகர் சொல்லுவார். திருக்கண்டேன், பொன்மேனி கண்டேன், அருக்கம் நிறம் கண்டேன், ஆலி சங்கேன், சங்கு கண்டேன் அப்படின்னு
ஆழ்வார் ஒருத்தர் பாடுவார், பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பூதத்தாழ்வார் அருமையா சொல்லுவார், எல்லாம் பார்த்தம்பா அப்படின்ட்டு. இன்னொன்னு சொல்லுவார், சங்கரநாராயண கோலத்தை நான் கண்டேன் அப்படின்ட்டு. சிவனும் நம்ம இவரு நாராயணனும் கலந்த கோலத்தை கண்டதான் ஒருத்தர் பாடுவார். இது உண்மையோ பொய்யோ தெரியாது, ஆனா கடவுளை பார்க்காததுனால கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. இதுதான் அனுமானம். நம்ம எப்படி உணர்றோம் விதி உள்வினை இதெல்லாம் எப்படி நடக்குது? இதுக்கெல்லாம் மேலி ஒரு சக்தி இருக்கு, அதனாலதான் இதெல்லாம் நடக்குது. உள்வினையே நம்ம இதுதான் நடக்கும்னு நினைச்சிட்டு போவோம். நாளைக்கு பரீட்சை எழுதுன்னு நல்லா படிச்சிருப்போம், டிவிஷன் டெஸ்ட்ல ஃபுல்லா மார்க் வாங்கியிருப்போம், நாளைக்கு பார்த்து பங்கா இருக்கும், இல்லை நமக்கு ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? உள்வினை. புரியுதுங்களா? நல்லதே நடப்போம், ஆனா கெட்டது நடக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? உள்வினை. அந்த உள்வினையை நடத்தக்கூடியது யாரு? இந்த சக்தியை வந்து இயக்குவது யாரு? அதனாலதான் நம்ம கடவுள் அப்படின்னு நம்புறோம். இதுக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா, எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைச்சாலும் அந்த நிம்மதியை ஏன் கொடுக்கல? அதனாலதான் கடவுள் வந்து மேட்டை படைத்த அதே கல்லவன் கடவுள் பள்ளத்தை படைச்சான். நாம சொல்லலாம், கடவுள் மனிதனை படைத்தாலே எல்லாத்தையும் நல்லவனா படைச்சிருக்கலாமே, எல்லாத்தையுமே பணக்காரனா படைச்சிருக்கலாம்னு சொல்லலாம். ஆனா கடவுளுடைய படைப்புல ஏற்றத்தாழ்வு இருந்தா மட்டும்தான் மனித குலம் வந்து இயங்கும், ஒரு நம்பிக்கை ஏற்படும். ஏழையா இருக்கிறவன் தான் பணக்காரனாவும் நினைப்பான். பணக்காரனே கடைசி வரைக்கும் எவனாச்சும் இருந்திருக்கான உலகத்துல? அக்பர் என்ற மன்னன் நம்மளை ஆண்டாரு, அவனுடைய வாரிசுகள் எங்க இருக்காங்க யாருனாச்சு தெரியுமா? இல்ல. அக்பர் ஆண்டது எப்ப? 1500 சில்லறையில. கிட்டத்தட்ட 500 வருஷம் தான் ஆகுது வரலாற்றுல. 500 வருஷங்கிறது ரொம்ப கம்மியான வருஷம். ஆனா யாராச்சும் இருக்காங்களா? இல்ல. ஒரே இனம் தான் ஆளுதா? ஒரே குடும்பம் தான் ஆட்சி செய்யுதா? இல்ல. ஏன்? காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். அதைத்தான் கண்ணதாசன் சொல்லுவாரு, தலைவர் மாறுவார், தர்பார் மாறும், தத்துவம் மட்டுமே அக்ஷய பார்க்கணும். ஒருத்தன்கிட்டே எல்லாமே இருக்காது. 30 வருஷம் வாழ்ந்தவனும் இல்ல, 30 வருஷம் வீழ்ந்தவனும் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஒருத்தனே கடைசி வரைக்கும் பணக்காரனா இருக்கிறது இல்ல, ஒரே குடும்பம் இருக்கிறது இல்ல. ஏழை முன்னேறுவான், பணக்காரன் கீழே வருவான். இப்படி மாத்தி மாத்தி வந்தாதான் இந்த பிரபஞ்சம் எங்குங்கிறது தான் கடவுளினுடைய கான்செப்ட். அதனாலதான் கடவுள் கரெக்டாக வச்சிருக்காரு. புரியுதுங்களா? அதுக்காக வந்து பணக்காரன் ஏழை அப்படிங்கிறது கிடையாது. நல்லது அப்படின்னு ஒன்று இருக்கு. சரி, நல்லவன் எல்லாமே பணக்காரனாக முடியாது, ஏன்னா அவன் கெட்டு போயிடுவான். அதனாலதான் கடவுள் அவன் நல்லவனா வச்சு ஏழையா வச்சிருக்காரு. இப்படி இதெல்லாம் பேசினா பேசிட்டே போனோம். நம்ம பாடத்துக்கு வரலாம். பிரம்மாண்டம் வந்து பிரத்யட்சம்னா 5 புலன்கள். டிபிசி எல்லாம் வந்து கேட்பாங்க. அனுமானம்னா நெருப்பு உண்டா புகை உண்டான்னு கேட்கறது. சப்தம்னா வேதங்கள், ஒளியால வந்தது. இந்த வேதங்களை வந்து எழுதா கடமின்னு சொல்லுவாங்க. வேதத்தை வந்து யாருமே செய்யல. சப்தம் அப்படிங்கிறது உரை, வாசகம், இதைதான் சொல்லுவாங்க. இந்த சப்தத்துக்கு வந்து என்னன்னா சொல்றேன், வேத வியாசம் செய்திய பிரம்மசூத்திரம், பரமபுருஷன் அருளி செய்த பாஞ்ச் ராத சாஸ்திரம், அப்புறம் நாதமுனிகள் இவங்கெல்லாம் சொன்னது. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சுருதியின் சிறப்புகள் அப்படிங்கிற டாபிக். இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, சுருதி சொல்லிற்று என்றால் வேறு ஒரு பிரம்மாணம் வேண்டப்படுவதில்லை அப்படின்னு. உதாரணமாக புத்தன் விஷ்ணுவின் திரு அவதாரமாக புகழ் பெற்றவன், ஆயினும் புத்த நூல்கள் வைதிகர் பிரம்மாணமா ஏற்றுக்கொள்வதில்லை. அதாவது புத்தனை வந்து விஷ்ணுவனுடைய அவதாரம்னு சொல்றாங்க, ஆனா வைணவத்தினுடைய கொள்கையை புத்த சமயம் ஏற்றுக்கொள்வதில்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. ஊழிக்காலத்திலும் பரமபுருஷன் திருவுள்ளுவத்தை பற்றி இருத்தலால் என்றும் உள்ளது என்று புகழ் பெறுகிறது அப்படிங்கிறது சிறப்பு. இந்த பாடத்துல நாம வந்து என்ன வந்து படிக்கணும் அப்படின்னா, நீங்க வந்து இந்த சைவமனை ரெண்டாவது புத்தகத்தை படிச்சா பைத்தியமே பிடிச்சிடும். அதனால நான் முக்கியமானது மட்டும் நான் சொல்றேன். இதுல என்ன நான் படிக்கணும் மட்டும், நித்தியம் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க. என்றும் உள்ளது. சுருதி அப்படின்னா என்னன்னா வேதங்கள். சுருதி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை வகைப்படும்னா 4 வகைப்படும். ஒன்னு ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன. புரியுதுங்களா? இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த இதுல இந்த 4லயும் ரிக்கு, யஜுரு, சாம, அதர்வன பத்தி எல்லாம் முன் கிளாஸ்லயே நான் வந்து சொல்லியிருக்கேன், அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்தது உப ரூப் கணம் அப்படின்னு கேட்பாங்க. நான் எழுதி போடுறேன் பாருங்க, வாயிலே அது நுழையில. உப ரூம் கணம்,
அப்படினா என்னன்னா வேதங்களுடைய கருத்தை தெளிவாக தெரிவிக்கக்கூடிய நூல். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி வியாசர் இவர்கள்லாம் ராமாயணத்தையும் மகாபாரதம். இந்த இடத்துல வந்து வைணவத்தை படிக்கும்போது கம்பராமாயணத்தை இழுக்க கூடாது. ராமாயணத்தை யார் எழுதுனா வால்மீகி, மகாபாரதம் வந்து வியாசர், விஷ்ணு புராணம் செய்தது பராசுரர். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்ரீ பாகவதம் எழுதுனது வியாசர். இதெல்லாம் கேட்பாங்க, ஸ்ரீ பாகவதம் என்ற நூலை எழுதியது யாருன்னா வியாசர், பிரம்மசூத்திரமும் வியாசர் தான், விஷ்ணு புராணம் பராசுரர். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது. வேதங்களை கருத்து தெளிவாக தெரிவிக்கும் நூல் தான் உபம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வேதம் வந்து கர்மகாண்டம் ஞானகாண்டம். இந்த இடத்துல பிரம்மகாண்டம் தான், வேதம் வந்து பிரம்மகாண்டம் கர்மகாண்டம் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது பிரம்மகாண்டம் அப்படின்னா என்ன, கர்மகாண்டம்னா என்ன, அதனால சொல்ல நல்லா கேட்டுக்கங்க. பரம புருஷன் முகமுழத்துக்கு உறுப்பாக செய்யும் வேள்வி தானம் தவம். அதாவது முழுக்க முழுக்க வேள்வி தவம் ஹோமம் இதெல்லாம் கர்மகாண்டம். அந்த பிரம்மகாண்டத்துல அந்த எம்பெருமான் நாராயணனுடைய சிறப்புகளை பற்றி தத்துவ ரீதியாக அலசக்கூடியது பிரம்மகாண்டம். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கர்மகாண்டத்துக்கு வழிநூல்கள் மனுஸ்மிருதி தர்மசாஸ்திரங்கள், பிரம்மகாண்டத்துக்கு வழிநூல்கள் ராமாயணம் மகாபாரதம் விஷ்ணு புராணம். அதே மாதிரி பக்தி வந்து பாத்தீங்கன்னா பரபக்தி பிரபக்தி வீடு பேரு பத்தி சொல்லப்படுது. இது வரைக்கும் நாம இந்த வேதத்துல வைணவத்துல சொல்லக்கூடியதை பார்த்தோம். வர வகுப்புல இதிகாசங்களுடைய சிறப்பை பத்தி பார்க்கலாம். ஆன்லைன் கிளாஸ் இந்த ஒரு தடவை சொல்றேன், நவம்பர் 14 தொடங்க போறோம். விருப்பம் உள்ளவர்கள் பெயர் கொடுங்க, ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ கிளாஸ், கிளாஸ் பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து 3000 ரூபீஸ் தான், 3000 மட்டும்தான். உங்களுக்கு வந்து வீடியோ தந்துடுவோம், கிட்டத்தட்ட 60 வீடியோ பக்கமாக அனுப்பி விட்ருவோம். ஒரு ஸ்டடி மெட்டீரியல் ஒரு புத்தகம் ஒன்று வீட்டுக்கு கொரியர் பண்ணிடுவோம் ஆச்சுங்களா. அப்புறம் டெஸ்ட்டு மினி டெஸ்ட்டு மட்டும் 60 டெஸ்ட் வந்துடும், ஃபுல் டெஸ்ட் வந்து 25 டெஸ்ட்டு. எல்லாமே வந்து வாட்ஸ்அப் மூலமாக வந்து வந்துடும். தமிழ் பிரியங்கா அப்படின்னு வாட்ஸ்அப் இருக்கு இருக்கு. இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸு ஒரு நாள் 20 நாள் வாரத்துக்கு 4 நாள் வந்து நடக்கும். தீபாவளி அன்னைக்கு நாம் ஆன்லைன் வகுப்பை ஆரம்பிக்க போகிறோம். நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் பட்டத்திற்காக உங்கள் இனியா கண்ணன்.